வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 1st January 2020. முதல்ல நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். விமான நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் ஊழியர்கள் உட்பட விமான நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இனி பயோமெட்ரிக் நுழைவுச் சீட்டு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தற்பொழுது வழங்கப்படும் பேப்பர் இல்லா நுழைவுச் சீட்டிற்கு ஏர்போர்ட் என்ட்ரி பெர்மிட் மாற்றாக அமையும். விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பயோமெட்ரிக் தரவுகளுடன் இயங்கும் வகையிலான மையப்படுத்தப்பட்ட அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு CACS திட்டத்தை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தொடங்கி வைத்துள்ளார். செய்தி துளிகள். விமான நிலையங்களில் பணியாற்றும் சுமார் 300,000 ஊழியர்களுக்கு இந்த பயோமெட்ரிக் கார்டு வழங்கப்படும் எனவும், ஊழியர்களின் நுழைவு இனி காலதாமதம் இல்லாமல் நடைபெறுவதுடன் நுழைவுக்கான காலவரம்பு 1 ஆண்டில் இருந்து 3 ஆண்டாக உயர்த்தப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் யார்? இதற்கான விடை ஹர்தீப் சிங் புரி. அடுத்த செய்தி, சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநிலங்களின் வளர்ச்சியை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை தயாரித்து நிதி ஆயோக் 2019 நிலையான வளர்ச்சி இலக்கு பட்டியலை நிதி ஆயோக் வெளியிட்டது. இந்த பட்டியலில் கேரள மாநிலம் 70 புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. 2வது இடத்தில் 69 புள்ளிகளுடன் ஹிமாச்சல பிரதேசம் உள்ளது. 3வது இடத்தில் 67 புள்ளிகளுடன் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் உள்ளது. செய்தி துளிகள். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக 1950 March 15 மத்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பின் தலைவராக பிரதமர் செயல்படுவார். துணைத் தலைவர் மற்றும் 5 நிரந்தர உறுப்பினர்களும் பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 நிலையான வளர்ச்சி இலக்கு பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? இதற்கான விடை கேரளா. அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். பெய்ஜிங்கில் இருந்து சாஞ்சியாக்காவிற்கு செல்லும் உயர்வேக இரும்பு பாதை 30ஆம் நாள் அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்து சேவைக்கு வந்துள்ளது. சீன அரசு தலைவர் ஷி ஜின்பிங் இது பற்றிய பெய்ஜிங் சாஞ்சியாக்காவ் இரும்பு பாதை சீனாவின் இரும்பு பாதை கட்டுமானத்தின் வளர்ச்சியை மட்டும் அல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்த ஆற்றலின் அதிகரிப்பையும் வெளிக்காட்டுகின்றது என்று தெரிவித்தார். பெய்ஜிங் சாஞ்சியாக்காவ் உயர்வேக இரும்பு பாதை என்பது 2020 பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கான முக்கிய திட்டப்பணிகளில் ஒன்றாகும். அதன் வேகம் மணிக்கு 350 கிலோமீட்டர் ஆகும். செய்தி துளிகள். சீனா உலகின் 2வது மிக நீண்ட ரயில் நெட்வொர்க்கையும் மிக நீண்ட அதிவேக ரயில் வலையமைப்பையும் கொண்டிருந்தது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சீனாவின் எந்த 2 நகரங்களுக்கு இடையே உயர்வேக இரும்பு பாதை போக்குவரத்து சேவைக்கு வந்துள்ளது? இதற்கான விடை பெய்ஜிங்கில் இருந்து சாஞ்சியாக்காவிற்கு. அடுத்த செய்தி, இலங்கையின் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தைப் போல மட்டக்களப்பு விமான நிலையத்தையும் விரிவுபடுத்த இந்தியா முன்வந்துள்ளதாக இலங்கை அமைச்சர் பிரசன்னா ரணதுங்கா கூறியுள்ளார். இலங்கையில் ஈழத்தமிழர்களின் தாயக பகுதியான வடகிழக்கில் இந்திய அரசு பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக விரிவாக்கம் செய்தது இந்தியா. செய்தி துளிகள். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்காவின் தலைமையில் கடந்த July 5 ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையின் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு விமான நிலையத்தை விரிவாக்கப்படுத்த முன்வந்துள்ள நாடு எது? இதற்கான விடை இந்தியா. அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கலாம்.
கால்பந்து உலகில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தியவர் போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ. இந்நிலையில் இந்த வருடத்தின் இறுதியில் குளோப் சாக்கர் விருதை வாங்கியுள்ளார் ரொனால்டோ. செய்தித்துளிகள்: ரொனால்டோ கடந்த சீசனில் ஜுவான்டஸிக்காக 28 கோல்களை அடித்தார் மற்றும் 21 ஆட்டங்களில் இருந்து 12 கோல்களை அடித்துள்ளார். ரொனால்டோ 9 ஆண்டுகளில் 6 முறை விருதை வென்றுள்ளார். அதே நேரத்தில் இந்த ஆண்டின் பிற பெரிய கால்பந்து விருதுகளின் 2 இடத்தை பிடித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, குளோப் சாக்கர் விருது பெற்ற கால்பந்து வீரர் யார்? இதற்கான விடை போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி: அரசு மருத்துவமனையில் டிரான்ஸ் கேத்தடர் பெருத்தமணி தடுப்பிதழ் உட்பொருத்தலை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான விடை தமிழ்நாடு. இரண்டாம் கேள்வி: உப்பு நீரை சூரிய ஒளியின் மூலம் குடிநீராக மாற்றும் முதலாவது ஆலை தமிழகத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை கன்னியாகுமரி. மூன்றாம் கேள்வி: தலைநாரில் இருந்து தனுஷ்கோடி வரை 30 கிலோமீட்டர் இடைவிடாது நீந்தி சாதனை புரிந்தவர் யார்? இதற்கான விடை ஆர். ஜெய் ஐஸ்வர்த். நான்காம் கேள்வி: சமீபத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக இடஒதுக்கீட்டை 14% இருந்து 27% உயர்த்திய மாநிலம் எது? இதற்கான விடை மத்திய பிரதேசம். ஐந்தாம் கேள்வி: சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட சிறுசி சுப்பாரி என்ற பாக்கு வகை எந்த மாநிலத்தை சேர்ந்தது? இதற்கான விடை கர்நாடகம். அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி: தமிழக லோக் ஆயுக்தாவில் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் கேள்வி: தூத்துக்குடி மாவட்ட அதிச்சநல்லூரில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? மூன்றாம் கேள்வி: எந்த ரயில் நிலையம் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? நான்காம் கேள்வி: தமிழகத்தின் சார்பில் திருநங்கைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஐந்தாம் கேள்வி: மா அரசங்கநாதன் இலக்கிய விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 64. குறள் பால் அறத்துப்பால். குறளியல் இல்லறவியல். குறள் அதிகாரம் மகப்பேறு. அமிழ்தீனும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். விளக்கம்: தம் குழந்தைகளின் கையால் அலையப்பட்ட சோறு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட மிக்க இனிமையானதாகும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.